வணக்கம் வணக்கம் வணக்கம். இது இவன் தந்திரன். நான் உங்கள் வரணும் செந்தில். இவன் தந்திரன் பவர்ட் பை ஜென்சன் நிக்கல்சன் பெயின்ஸ் உடன் வழங்குவோர் ஏவிபிடி ஸ்கூல், சிபிஎஸ்இ ஆவடி, நிஜாம்பாக்கு, கற்பக விநாயக எஜுகேஷன் குரூப் மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ், கலைஞர் கர்நாடக இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இவன் தந்திரன் முதல்ல பார்க்க போகிறது சேட்டை பஞ்சாயத்து வித் மணக்குரங்கு. குரங்கு ரெடியா? போலாமா? போலாமே. முதல் கேள்வி. சரி, இந்த நேரத்தில் பொதுவாக எல்லாருமே ஆதங்கத்தை கொட்ட தான் செய்வாங்க. ஆமாம். அப்படி கொட்டி ஒரு வீடியோ போட்டால் கேஸ்லாம் போடுறாங்களாமே. செய்தி வாசிப்பாளர் வரதராஜன் அப்படின்னா வந்து 80s கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா தெரியும், 90s கிட்ஸுக்கு ரொம்ப நல்லா தெரியும் வச்சுங்களேன். இன்னும் சொல்லப்போனால் வந்து அதுக்கப்புறம் ஒரு சீரியலுக்கெலாம் வந்து சீரியலில் ரொம்ப நாள் நடிச்சிட்டு இருந்தார். அதனால் வந்து அவர் வந்து ஒரு அறியப்பட்ட முகமாக கடந்த 40-50 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறியப்பட்ட முகமாக இருக்கார். தொலைக்காட்சியினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் வெறும் சென்னை தொலைக்காட்சி மட்டும், அதாவது பொதுகேஜியினுடைய முன்னாடி நியூஸ் பார்த்திங்களா, தமிழ் ஒளிபரப்பு, தூர்தர்ஷனுடைய தமிழ் ஒளிபரப்பில் வந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பல்வேறு தொலைக்காட்சிகள்லையும் வந்து செய்தி வாசிப்பாக இருந்தார். அறியப்பட்ட ஒரு நபர். அவர் வந்து என்னென்னா, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த கொரோனா காலத்தில் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், உங்களுக்கு நல்லா தெரியும், நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை. திடீர்னு ரெண்டு நாளாக ஐ ஹேட் ஃபீவர், இன்றைக்கி மார்னிங் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து ஒன்றுமே முடியாத போய் இட் லுக் லைக் எ கொரோனா அட்டாக். பட் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பெட் இல்லை. ஆல் பிக் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், எங்கேயுமே ஒரு பெட்டு கூட கிடைக்கல அவர் அட்மிட் பண்ணுறதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராதுங்கிறாங்க. அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணுறதுங்கிறாங்க. எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஒரு பெரிய கவர்மெண்ட் செக்ரட்டரி லெவலெலாம் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரை பண்ணோம். ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் எம்டி, அவங்களுடைய சேர்மன், எல்லார்டையும் பேசுகிறோம். யாருமே நோபடி குட் ஹெல்ப் அஸ். தே ஆர் வெரி ஃப்ராங்க். ஏன்னா பெட் இல்லைங்கிறது உண்மைதான். அவருக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. ஹீ இஸ் அ வெரி டிசிப்ளின்டு பர்சன், அ நைஸ் பர்சன். ஸோ நமக்கெல்லாம் கொரோனா வராது நம்ம ஹெல்த்துக்கு அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நம்பிக்கையில் அதிகமாக வெளியில் சுற்றாதீங்க. தேவையில்லாமல், நிச்சயமாக கொஞ்சம் கூட தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. அவசியத்துக்கு மட்டும் வெளியில் போங்க. அப்போவும் மாஸ்க் போட்டுக்கிட்டு எல்லா சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கே வேணால் போனாலும் வச்சுக்காதீங்க, ரொம்ப அவசியத்துக்காக ப்ளீஸ். ஏன்னா இன்றைக்கி அந்த குடும்பம் பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள், எனக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. நான் அதிருந்து போயிருக்கேன். என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கான வந்ததுன்னா, எங்கே போய் அட்மிட் பண்ணுவோனே புரியல. ஓகேவா? இதுதான் இவ்வளோதான் சொன்னது அவர். ஆனால் என்னென்னா, நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்தீங்கன்னா கொரோனா வந்துடும், வெளியில் பெட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் அதில் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆளுக்கு, அவ்வளோ பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு நண்பருக்கு, அரசு அதிகாரிகள்கிட்ட பூரா பேசக்கூடிய ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நண்பர்களுக்கு, அதே மாதிரி மருத்துவமனையினுடைய இயக்குநர்கிட்டலாம் உடனடியே ஃபோன் பண்ணக்கூடிய நண்பருக்கே வந்து இடம் கிடைக்கலனா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த நிலவரத்தினுடைய அந்த இதை வந்து உணர்த்துறதுக்காக சொல்கிறார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, விஜயபாஸ்கர் அப்புறம் கூட வந்து ஒரு 5-6 அமைச்சர்கள் அப்புறம் அந்த அதிகாரிகள் புடை சூழல் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் வந்து புதுக்கோட்டையினுடைய சிவாஜி விஜயபாஸ்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய கண் கலங்கினார். எப்படி நீங்கள் சொல்ல போச்சு அப்படி இப்படின்னு அழுது, இல்லாத பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டனால வரதராஜன் மேலே வழக்கு போடுவேங்கிறார். வரதராஜன் செய்த தவறு என்ன? அவர் வந்து இங்கே வந்து ஒரு செய்தி சொல்கிறார், என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி கொரோனா பாதிப்பாயிருச்சு, ஆனால் எந்த மருத்துவமனையிலையும் இடம் இல்லைன்ட்டாங்கன்னு. இதுதானே உண்மை? சுமன் ஸ்ரீராமன் அதான் போடுறார், விமர்சகர், தொலைக்காட்சி பிரபலம். அவரும் வந்து அதே சென்னை தொலைக்காட்சியில் தான் அவரும் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு. ஒரு மருத்துவர் அவர், அவரும் தான் சொல்லியிருக்காரு இன்றைக்கி, அவர் வந்து அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சென்னையில் எங்கேயுமே பெட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த விஷயத்தை வந்து பொது வெளியில் சொன்னதற்காக வரதராஜன் மீது வழக்கு போடுவோம், அது வந்து இந்த மாதிரி பேரிடர் கால சட்டத்தின் கீழே வந்து வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் மிரட்டுறார் நேரடியாக. அதாவது வரதராஜன்லாம் எந்த அமைப்புக்கு பின்னாடியும் கிடையாது, அவர் சாதாரண ஒரு ஒரு செய்தி வாசிப்பாளர் தான் வச்சுக்கங்களேன். அவர் ஏதாவது இயக்கத்தில் இல்லை, கட்சியில் கிடையாது, இந்த அதிமுக விமர்சனம் பண்ணணுங்கிற அவசியமும் அவர் கிடையாது.
அவர் சொன்னது பொதுவான விஷயமாக வந்து அவருக்கு நண்பருக்கு ஏற்பட்ட சூழல், இந்த மாதிரி என் நண்பருக்கு வந்து கொரோனா பாதிப்பு வந்துருச்சு, அவருக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கப்பா, வெளியில் சுற்றாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து அவருடைய வயதுக்கு அவர் வந்து அறிவுரை சொல்கிறார். ஆனால் விஜயபாஸ்கர் வந்து ஓப்பனாகவே இப்படி வந்து மிரட்டி வழக்கு போடுவோம்னு அறிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களை எதிர்த்து பேசுனா, எங்களுடைய அரசை விமர்சனம் பண்ணால், அது எங்களை அரசு பற்றி ஏதாவது கருத்து சொன்னால் கூட வந்து நான் வந்து உங்களுக்கு உள்ளே போட்டுருவேன் அப்படிங்கிறதா ஒரு விஷயம் கேட்டால் 100 பக்கம் பார்த்தா கண்ணீர் வடிக்கிறார். அந்த மருத்துவர்கள் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 6 மணி நேரம் போடும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படி இப்படிங்கிறாரு. அந்த மருத்துவர்கள் எவ்வளோ போராடினாங்க, அந்த மருத்துவர்கள் எவ்வளோ வாட்டி வதச்சிங்க, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் மீதான அந்த சஸ்பெண்ட் ஆர்டரை வந்து ரிவோக் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவிட்டு எவ்வளவு நாள் வந்து நீங்கள் இதை வந்து வேணும்னே வந்து அவங்களை அலைய விட்டீங்க. இப்போது ஒரு சிவகாசிக்கு இங்கேருந்து கடலூர்லேருந்து ஒருத்தர் தூக்கி பணிமாற்றம் செய்து அவர் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் மருத்துவர். இன்னொரு மருத்துவர் வந்து உயிரிழந்தே போயிட்டார், இந்த போராட்டத்தை வழி நடத்திய மருத்துவர் வந்து உயிரிழந்தே போயிட்டார். இது மாதிரி எவ்வளோ பேர் எவ்வளோ இன்னலுக்குள்ளானாங்க, மருத்துவர் மீது அவ்வளோ அக்கறை இருக்க மாதிரி அவர் பேசுகிறார், அப்படியே கண்ணீர் வடிக்கிற மாதிரி பேசுகிறார். அந்த பிபிஇ கிட் இருக்கு இல்லையா, அந்த பாதுகாப்பு கவசம், அதை போட்டுட்டு 6 மணி நேரம் வேர்த்து உள்ள வடியும், தண்ணி குடிக்க முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது, வெளியில் போக முடியாது, எங்கேயும் செய்ய முடியாது, அதை வச்சுட்டு அந்த மருத்துவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சிவாஜி இருந்திருந்தாருன்னா கை தட்டியிருப்பார். கமலஹாசன் இருக்கிறது அதாவது அடுத்து சிவாஜின்னு சொன்னாங்கல்ல, அதாவது அரசியலில் சிவாஜி நீ தான் அம்பான்ட்ருப்பார், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஆனால் என்ன காமெடினா, அந்த சொன்னார்ல அந்த ட்ரெஸ்ஸு, அது வேணும்னே மருத்துவர்கள் போராட்டம் பண்ணாங்க. கொரோனா வருது, எங்களுக்கு அந்த பாதுகாப்பு உடை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி கெஞ்சி காலில் விழுந்து உயிரை காப்பாற்றுங்க சாமி, நாங்கள் போய் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி மருத்துவர்கள் போராட்டம் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினா அதெல்லாம் கொடுக்குறதுக்கே அவ்வளோ தாமதப்படுத்தினார். அதுலேயும் ஒரு அமௌண்ட்டெல்லாம் அடித்து உங்களுக்கு தெரியுமா எல்லாம் நடந்ததெல்லாம், ஏன்னா இதெல்லாம் இப்போ பண்ணதுக்கு பிறகு இப்போ சொல்கிறார் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ சிவாஜி படத்தில் பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து வரதராஜன் மீதான வழக்கை வந்து உண்மையாலுமே ஒரு பொதுவெளியில் ஒரு மனிதன் கருத்து சொன்னாங்கன்னா, ஒரு அரசு வந்து இப்படி மிரட்டுனா, அதுவும் இந்த மாதிரி ஒரு கொரோனா பேரிடர் காலத்தில் இப்படி பண்ணாங்கன்னா எந்த வகையில் நியாயம்? திரு வரதராஜன் அவர்கள் மிகப்பெரிய தவறான தகவலை ஒரு பேரிடர் காலத்தில் அவர் வெளியிட்டிருக்கார். அவர் மீது நாங்கள் வந்து இந்த பேரிடர் இந்த பேண்டமிக் ஆக்ட் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம். இது வந்து மிகப்பெரிய தவறு. ஓகே, குரங்க அடுத்த கேள்வி. சரி, இந்த 10th வகுப்பு பொதுத் தேர்வு மேலே தமிழக அரசுக்கு அவ்வளோ ஆர்வமா, இவ்வளோ நேரம் இழுத்துக்கிட்டே போகிறாங்க, எப்போ தான் இதை முடிவு கொண்டு வருவாங்க? 10th எக்ஸாம் மேலே வந்து வெறியோண்டு அலையுது உலகத்திலே. வந்து எந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பரீட்சை நடத்துறது இவ்வளோ வெறியோடு இருக்காதுங்க. அதாவது 10th வகுப்பு முடித்தால் தான் அந்த மாணவர்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அனுப்பணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அது எப்போ, வெளியில் வந்தாலே நோய் தொற்றுக்கும், அந்த நோய் தொற்றுக்கு உங்கள்கிட்ட மருந்து கிடையாது, உலகத்திலே மருந்து கிடையாது. அதில் வந்து அதாவது ஒரு 100 பேர்த்துக்கு நோய் வந்துன்னு வச்சுங்களேன், குறைந்தபட்சம் 3 பேராவது சாகுறான், 900,000 பேர் மருத்துவ எழுத போகிறான் எக்ஸாமு, 900,000 பேர் அந்த பரீட்சை எழுத போகிறாங்க. 100 பேர்த்துக்கு கொரோனா பாதிக்கப்பட்டால் 2-3 பேர் வந்து கண்டிப்பாக மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு நோயை வச்சுக்கிட்டு நீங்கள் 900,000 பேர்த்த வந்து ஒரு கிளாஸில் வந்து மொத்தமாக உட்கார வச்சு அவர்களுக்கு அவரை கண்காணிக்க அவர்களுக்கு உதவி செய்ய 400,000 ஆசிரியர்கள் வரப்போகிறாங்க, 13,000 பேர்த்த திரட்டி கும்பமேளா நடத்திக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன். கேட்டோம்னா இதை கேள்வி கேட்குறது வந்து தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் ஆரம்பத்துலேருந்தே கொட்டிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு தடவையும் டபுள் கொட்டு இன்றைக்கி வாங்கியிருக்கார் செங்கோட்டையன். ஒன்று வந்து திமுக தலைவர் ஒரு கொட்டு, அந்த பக்கம் கோர்ட்டில் ஒரு கொட்டு. அப்படி என்னையா உங்களுக்கு வெறி அப்படின்னு சொல்லி பரிச்சை வெறி, தேர்வு வெறி எடுத்து அலைகிறாரு. வழக்கம் போல் யூடர்ன் போடுவார், இன்றைக்கி யூடர்ன் போட்டுருவாருன்னு பார்த்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆலோசனை பண்ணிவிட்டு, இல்லை இல்லை இப்போ நம்ம ஏதாவது சொல்லி திரும்ப யூடர்ன் போட்டோம்னா திமுக தலைவர் சொல்லி தான் நம்ம யூடர்ன் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஆயிரும். அதனால் வந்து கோர்ட்டே வந்து நம்மளை வந்து கும்மாங்குத்து குத்தி அனுப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கோர்ட்டு சொல்லி உத்தரவிட்டு தான் தள்ளி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இவர் ஏன் இப்படி பண்ணுறாங்கும்போது திமுகவினுடைய மாணவரணி செயலாளர் திரு சிவிஎம்பி எழிலரசன் வந்து ஒரு பதில் சொன்னார் ரொம்ப அழகாக. ஏன் வந்து செங்கோட்டையன் வந்து இவ்வளோ வெறியாக இருக்கார் 10th எக்ஸாம் நடத்துறதுக்கு அப்படின்னா, சில பள்ளிகள்லாம் இருக்காங்க அந்த கோழிப்பண்ணை பள்ளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, +2 மார்க் வாங்கி கொடுக்குறதுக்குனே பள்ளிகள் இருக்காங்க, அங்கே கொண்டு போய் பிள்ளைகளை ஒப்படைச்சிடணும், ஒப்படைச்சிட்டா நம்ம வந்து ஜெயிலில் விட்ட மாதிரி தான், அவன் வந்து எப்படியோ பண்ணி என்னமோ பண்ணி படிக்க வச்சு மார்க் வாங்க வச்சு அனுப்பிடுவாங்க. இதுக்காகவே சில பள்ளிகள் வந்து ஒரு இயந்திரத்தனமான பள்ளிகள்லாம் இயங்கிகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில், குறிப்பாக அதுவும் வந்து செங்கோட்டையில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நிறைய அந்த பள்ளிகள் இருக்குது. அந்த பள்ளிகளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக, ஏன்னா வந்து இந்த 10th எக்ஸாம் முடித்தாதான் அங்கே வந்து மாணவர் சேர்க்கை ஆரம்பிக்க முடியும், அங்கே வந்து ஒரு கல்லூரி கட்டண அளவில் வாங்குறாங்க, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரிக்கு எவ்வளோ வந்து ஒரு மாணவருக்கு செலவு பண்ணுறோமோ தனியார் கல்லூரியில் அதே அளவுக்கு பணத்தை வந்து அந்த +2 எழுத எக்ஸாமுக்கு +1 +2 நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். 5-6 லட்சம் ரூபா நீங்கள் வந்து செலவு பண்ணாதான் உங்களுடைய மகனோ மகளோ வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து மார்க் பண்ணி வெளில அனுப்பிவிடுவாங்க, அதுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கான அந்த பள்ளிகள் இருக்குது.
அதற்கு பிறகு அவங்க வெளியில் வந்து வச்சுக்கங்களேன், அவங்களுடைய மனநிலையே வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஏன்னா மாணவர்கள் வந்து இயற்கையை படிக்க விடணும், அங்கே அப்படி கிடையாது, நிறைய நடக்குது, அது ஒரு தனியாக வச்சுக்குவோம். ஆனால் அந்த பள்ளிகள் கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக தான் செங்கோட்டையன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிறது தான் வந்து அவர் திமுகவினுடைய மாணவர் செயலாளருடைய குற்றச்சாட்டு. அதுக்கு ஏற்றால் போல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு பல முறை கேட்டுருச்சு, இப்படி எதுக்குங்க ஒரு அவசரம் அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் 11 மாநில எக்ஸாம் நடத்திட்டாங்க, இந்தியாவில் 11 மாநிலத்தில் 10வது நடத்திட்டாங்க, அதனால் வந்து நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு கோர்ட்டில் பிடிவாதம் வைக்கிது. வாதம் வைக்கல, பிடிவாதம் வைக்கிறாங்க. 11 மாநிலம் தான் நடத்தியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 1/3 மாநிலம் தான் நடத்தியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ துடிக்குது, 11 மாதிரி நடத்தியாச்சுங்க, நம்ம நாங்கள் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க. மத்திய அமைச்சர் வந்து, மத்திய கல்வித்துறை அமைச்சர் இப்போ ரமேஷ் பொக்ரியால் என்ன சொல்கிறாரு, செப்டம்பர் மாதம் தான் ஸ்கூல் ஆரம்பிக்கும், ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் பள்ளி எப்போது திறக்கப்படும் என்பது யோசிக்கப்படும்ட்டார். ஆனால் இவங்க வந்து இந்த மாதமே பரீட்சை நடத்தணும், ஜூன் மாதமே பரீட்சை, அது 15ஆம் தேதி நடத்தி இந்த மாதமே முடிக்கணும் அப்படின்னு கொலகாண்ட அலையிறார். ஏன் இந்த கொலை வெறியும் தெரியல அவருக்கு. அதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் வைக்கக்கூடிய வாதம், அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து கொரோனாவோட பாதிப்பு ரொம்ப உச்சத்தில் போயிடும், அதனால் வந்து இப்போயே எக்ஸாம் நடத்தணுங்கிறாரு. அதாவது என்னென்னா, கொரோனா வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழல்லே வந்து மருந்து பெட்டு கிடைக்க மாட்டேதுங்கிறாங்க. இப்போ வந்து தமிழக அரசு வந்து இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் அப்புறம் வந்து கையகப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க, தனியார் மருத்துவமனையில் கையகப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க. இது வந்து திமுக அன்றைக்கே சொன்னாங்க, நான் வந்து திமுகவினுடைய திருமண மண்டபத்தை கொடுக்குறோம், திமுகவினுடைய அலுவலகங்களை கொடுக்குறோம், திமுக சார்பாக நடத்தக்கூடிய கல்லூரியில் கொடுக்குறோம், திமுகவினர் நடத்தக்கூடிய கல்லூரியில் கொடுக்குறோம், பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்து வந்தால் கூட அரசு கண்டுக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் திமுக சொல்லி ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை வந்து இப்போ வர அந்த இடத்துக்கு கரெக்ட், இப்போ வந்து தான் இப்போ கல்லூரியில் கையகப்படுத்துறது, அரசு பள்ளியில் கையகப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆனால் இப்போ என்ன, இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த சூழல்லே இப்படி நடந்துருக்கும் பொழுது இன்னும் வந்து 2-3 மாதம் கழித்து ரொம்ப உச்சத்துக்கு போகும், 10 லட்சம் பேர் வரைக்கும் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா வந்து அரசே சொல்லுது கோர்ட்டில். அப்போ இந்த நோயினுடைய தாக்கம் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இன்னும் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட போகிறாங்க, 2 லட்சம் பேர் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவார்லாம் சொல்லி கோர்ட்டில் வந்து தமிழக அரசு சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு 9 லட்சம் மாணவர்கள் வந்து திரட்டி, இப்போ அதுக்கு ஒரு 4 லட்சம் ஆசிரியர்களை வந்து திரட்டி, அவர்கள் வந்து போக்குவரத்து வசதி அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள பொதுவெளியில் அலைய விட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கிளஸ்டர் உருவாக்குறதுக்கான வேலையை தான் பார்த்துருக்கு தமிழக அரசு. ஏற்கனவே வந்து கோயம்பேட்டை சார்ஜ் பண்ணாங்க, அப்புறம் இந்த டெல்லி மாநாடு போயிட்டு வந்ததை சார்ஜ் பண்ணாங்க. யார் மேலேயாவது குற்றஞ்சாட்டை சொல்லணும். இன்றைக்கி எடப்பாடி ஒரு கடிதம் வேறு எழுதியிருக்காரு, மக்கள் தான் காரணம்ட்டார். கடைசியில் எல்லா பணியும் தூக்கி, அதாவது சந்தையில் செருப்பு கொண்டு எரிஞ்சால் சனியை முடிச்சு தலையில் தான் போய் உழுவுமாங்க. அதே மாதிரி வந்து எல்லா பிரச்சனையும் வந்து மக்கள் மேலேயே இப்போ தலையில் தூக்கி போடுறது. எடப்பாடி மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வாய்க்கே வாய்க்காதுப்பா. சிம்பிளாக சொல்லிட்டார், மக்கள் ஒழுங்காக இருந்தால் எதுக்கும் அவங்களுக்கு நோய் வருது, அவங்க தான் வீட்டில் பொட்டாட்டாக இருந்தீங்கன்னா எதுக்கு நோய் வருதும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் பாட்டுக்கு வந்து அடைச்சி வச்சுருந்தோம், அப்புறம் திறந்து விட்டோம், ஒயின்ஷாப் நடத்தினோம், பல்வேறு விஷயங்கள் பண்ணோம், அதுக்கிடையில் வந்து இந்த கொரோனா வேறு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மக்கள் தான்ட்டார் எடப்பாடி. இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த மாதிரி மாணவர்களை கூப்பிட்டு பறிச்சு வச்சே ஆகணும், 11ஆம் தேதி பாஸ் வாங்கிங்க, இப்போ ஸ்பெஷல் பஸ் விடுறோங்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கிறாங்க. அதுவும் கொரோனா வந்த மாணவர்களுக்கு தனி வகுப்புறையான் எப்படி, பெட்டே கிடைக்காமல் இருக்காங்க, கொரோனா நோயாளிகளுக்கு பெட்டு கிடைக்காமல் இருக்குது, காய்ச்சல் உள்ள கொரோனா அறிகுறி உள்ள மாணவர்களுக்கு தனியான வகுப்புறையான். இந்த கொடுமையான உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது. இதில் ஃபின்லாண்டு வேறு போயிட்டு வந்தார் செங்கோட்டையன். மாவட்ட வாரியா டெஸ்ட் பண்ற விவரங்கள்லாம் வரமாட்டேங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. ஆமா, அரசு அதுக்கு ஏதோ பதில் சொல்ற மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க போலயே. அது நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது மனிதர்கள்லாம் வந்து உடம்பு கொடையை கடையை பிடிச்சி தப்பிச்சுடுவாங்க, அல்லது கிட்ட தாழ்வாரத்தில் போய் பஸ் ஸ்டாப்பில் போய் செட்டில் ஆகிக்குவாங்க. சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் பார்த்திங்கன்னா, ஆடு மாடு அதெல்லாம் வந்து அந்த ஆடு நாய்க்குட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது இப்போ எங்கிட்ட போய் செட்டில் ஆகிக்கும். ஒரே ஒன்று மட்டும் அப்படியே பார்த்திங்கன்னா எந்த கவலையும் படாது, நீ என்ன வேணாலும் பெஞ்சிக்கிட்டே இரு, நான் பாட்டுக்கு என் வேலை போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜீவராசி மட்டும் போயிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது நம்ம தமிழக அரசு தான். தமிழக அரசு மட்டும்தான் வந்து என்ன மழை பெஞ்சாலும் கண்டுக்காமல் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் வந்து இந்த ஒவ்வொரு நாளும் வந்து தினமும் கேட்டுகிட்டே இருந்தாங்க, மாவட்ட வாரியாக லிஸ்ட்டு எங்கே, டெஸ்ட் பண்ண லிஸ்ட்டை கொடு, லிஸ்ட்டை கொடுன்னு ஒரு 90 நாளாக கேட்டு நேற்று தான் கொடுத்துருக்காங்க மாவட்ட வாரியாக லிஸ்ட்டு. கொடுத்தோடனே மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு ஜனத்தொகை இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க வந்து எவ்வளோ பேர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக 0.5% தான் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குது, 16 லட்சம் பேர்
14,00,000 பேர் அப்படின்னா அதில் டெஸ்ட் பண்ணியிருக்கவங்களோ 6,000 பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது புள்ளி 5% தான், 0.5%. அதாவது யார் யாரெல்லாம் காய்ச்சல் சிம்டம் இருக்கோ, ஊருக்கு போயிட்டு வந்தவங்க, அந்த புதுக்கோட்டை மாவட்டம்லாம் வந்து வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க இவங்களை தேடி தேடி டெஸ்ட் எடுத்ததே ஒரு 6,000 பேர் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 2,800,000 பேர் வருது கணக்கு, அதுலேயும் அப்படி தான் 0.5%. இதெல்லாம் யாருன்னா வருங்கால முதலமைச்சர்கள் வேலுமணி விஜயபாஸ்கர் இவங்களாம் இருக்கக்கூடிய மாவட்டம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும், சென்னையில் மட்டும்தான் அதிகம் பேர் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் மக்கள் தொகை ஒரே இடத்துல குவி அதிகமாக இருக்காங்க, 1 கோடி பேர் இங்கே இருக்காங்க மக்கள். சென்னையினுடைய இருக்கக்கூடிய மக்களே 70,00,000 பேர் சொல்கிறாங்க. சென்னையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அடிப்படையில் 70,00,000 பேர் இருக்காங்க. அதை தாண்டி வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் இங்கே வந்து டெஸ்ட் வந்து அதிகமாக பண்ணி ஆகணுங்கிற சூழல் இருக்குது, அதனால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி மற்ற மாவட்டங்களில் டெஸ்ட் பண்ணுறதில்ல, அதனால் எண்ணிக்கை தெரியாமல் இருக்குது. காலையில் ஆரம்பித்து பார்த்தோம்னா சென்னையில் 6 மணிலேருந்து 7 மணி 8 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 70-80 ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகுது அண்ணா சாலையில் மட்டும். என்ன தான் நடக்குதுன்னு தெரியல. அரசு வந்து ரொம்ப கேட்டோம்னா விஜயபாஸ்கர் அழுகுறாரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நமக்கு அழுக வருது அவர் பண்ணுறதை பார்த்து. எங்களை பார்த்து சந்தேகப்படுறீங்களா, அப்படிங்கிறே கேட்குறாரு. ஆனால் நம்ம தெரியாமல் கேட்குறோம். ஒரு நாள் காலையில் மட்டும் எங்கே 70 ஆம்புலன்ஸ் போகுது, தினமும் நடக்குது. ஓமந்தூராரை போய் பாருங்கள், ஓமந்தூராரை சுற்றி 45 ஆம்புலன்ஸ் நிற்குது எந்நேரமும். ஆனால் நம்மளை கேட்டோம்னா எது கேட்டாலும் எல்லா பெட்டு எல்லாம் இருக்குது, 5 பேர் தான் வெண்டிலேட்டரில் இருக்காங்களா தமிழ்நாட்டிலே. இன்றைக்கி விஜயபாஸ்கர் சத்தியமாக சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டிலேயே வெண்டிலேட்டரில் இருக்கிறது 5 பேர் தான் இருக்கார். பார்த்துக்குங்க, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் இருக்கிறது 5 பேர் தானா. இவங்கள்ட்ட வந்து எதை உண்மையை எப்படி தான் வாங்குறதுன்னு தெரியல. இந்த விஜயகாந்த் இந்த விசாரணைலாம் பண்ணுவாங்க இல்லையா போலீஸ் படத்துலலாம், அது மாதிரி வச்சு விசாரணை பண்ணால் கூட உண்மை வராது போல். எப்போ கேட்டாலும் ஏதாவது இன்னொரு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நமக்கு அதே அந்த பொய் பின்னாடி நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி கிட்ட வெறும் 5 பேர் தான் வந்து வெண்டிலேட்டரில் இருக்காங்க தமிழ்நாட்டில். பார்த்துங்க, மாவட்ட வாரியாக கொடுத்தக்கூடிய பட்டியலும் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 100,000+ இருக்கக்கூடிய, 10,00,000 பேர், 15,00,000 பேர் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வெறும் வந்து 500 பேர்த்துக்கு, 1,000 பேர்த்துக்கு, 2,000 பேர்த்துக்கு, 3,000 பேர்த்துக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு மீதி சும்மா இருக்காங்க. இதனுடைய பாதிப்பு எப்படின்னா இன்னும் 2 மாதம் கழிச்சு ரொம்ப கடுமையாக தெரிய வரும், அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடுடைய உள்கட்ட மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் பிரச்சனை வரும் பொழுது அது அங்கே சரியான வசதிகள் இருக்காது, மருத்துவ வசதிகள் இருக்காது, ரொம்ப சிரமத்துக்குள்ளாக போகிறோம். இந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறது, வேறு வழியெல்லாம் மாட்டிக்கிட்டோம். மாப்பிள்ள, எனக்கு அப்பயே தெரியுப்டா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால் நீ எஸ்டா நம்பர் போடும்போது என்னை ஏமாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியும். ஓகே குரங்க, அடுத்த கேள்வி. சரி, டெல்லி மருத்துவமனை படுக்கைகள் டெல்லி மக்களுக்கேன்னு பேசி கெஜ்ரிவால் ஏதோ பஞ்சாயத்து ஆரம்பிச்சு வச்சுருக்காரு போல். டெல்லி பெட்ஸ் ஃபார் ஒன்லி டெல்லிடீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது டெல்லி மக்களுக்கான படுக்கைகள் அனைத்தும் அதாவது மருத்துவமனையில் வந்து டெல்லி மக்களுக்கு தான் அப்படின்னா வெளியூருக்காரே வெளில போகலாம் நாய்களாங்கிறாரு. இதுதான் சார் வடக்குங்கிறது. வடக்கு வந்து வடக்கினுடைய குணம் இது தான். அண்ணா வந்து அதான் சொல்லிகிட்டே இருப்பார், என்ன வடவர்கள் நம்மவர்களும் அல்ல நல்லவர்களும் அல்ல அப்படிங்கிறது. அண்ணாவினுடைய வார்த்தை அதான் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருப்பார், வடவர்கள் நம்மவர்களும் அல்ல நல்லவர்களும் அல்ல. அதே மாதிரி தான் வந்து அதனுடைய முகத்தை வந்து திரும்ப திரும்ப காட்டிகிட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் கெஜ்ரிவாலுடைய வார்த்தை இந்த இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய படுக்கைகள் அனைத்தும் டெல்லி மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா டெல்லி எதை யார் டெல்லிக்காரங்க, டெல்லியினுடைய நிரந்தர குடிவாசிகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமான 30,00,000 பேர், 20,00,000 பேர் தான் இருப்பாங்க. மீது எல்லாமே அங்கே வேலைக்கு போன அங்கே அரசு பணிகளில் இருக்கக்கூடிய இது போன்ற அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே போய் இருக்கிறது. அதை விட்டுட்டு இவர் ரொம்ப அப்படி எடுத்தாமல் பேசுறது. ஆனால் அதே நேரத்தில் இப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புலம்பெயர் தொழிலாளர் இவ்வளோ பேர் வந்தாங்கல்ல, இங்கே யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை புலம்பெயர் தொழிலாளர் கஷ்டப்பட்டாங்களா, அதாவது வெளியில் தெரியாமல் கூட கஷ்டப்பட்டுருக்கலாம், தெரிய வந்து யாராவது விட்டுருக்காங்களா, அதாவது ஊருக்கு போகக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர் கூட வந்து பார்த்திங்கன்னா ரயிலுக்கு போகிறாங்க சிறப்பு ரயில் வருது அப்படின்னா அதற்கு முன்பாக அவர்களை வரவழைச்சு எல்லாத்துக்கும் சோதனை பண்ணி சரியான உணவு கொடுத்து பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வேறு ஏதாவது மருத்துவ தேவைகள் வந்து அதையும் பூர்த்தி பண்ணி அனுப்பி வச்சாங்க. தமிழ்நாட்டினுடைய குணம் அதான். இது வந்து தமிழக அரசு அந்த அரசுலாம் கிடையாது, இதெல்லாம் தாண்டி தமிழகத்தினுடைய அந்த அடிப்படை குணம் இருக்கமாக தான் அதிகாரிகள் பண்ணுறாங்க. இதை அரசு அதிகாரிகளோ தன்னார்வலர்களோ எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உணவுகளை கொடுத்து அவங்க பயணத்துக்கு தேவையான ஏதாவது பிஸ்கட் வேணுமா வேறு ஏதாவது வேணுமாங்கிற அந்த மாதிரி உணவுப் பொருள் உதவிப் பொருட்களை கொடுத்து இதெல்லாம் சரி பண்ணி அனுப்புகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தலைநகர், இந்தியாவுக்கு முழுக்க சொந்தமான ஒரு தலைநகர் தான் டெல்லி. அவருக்கு கெஜ்ரிவாலுக்கு மட்டும் கிடையாது, கெஜ்ரிவால் நீங்கள் இருப்பார் நாளைக்கு போயிடுவார். இந்தியா இந்தியர்கள் அனைவருக்கும் வந்து சொந்தமானது தான் டெல்லி. ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், இந்த டெல்லி இருக்கக்கூடிய படுக்கைகள் பூரா டெல்லி மக்களுக்கு தான்,
மற்றவங்கலாம் வந்து செத்தா ரோட்டில் உள்ள சாகுறாங்கன்னு சொல்லிட்டாரு. இதுதான் வந்து அண்ணா சொன்ன அன்றைக்கே சொன்னார், வளவர்கள் நல்லவர்களும் அல்ல நம்மவர்களும் அல்ல அப்படிங்கிறது அதை வந்து ப்ரூவ் பண்ணுறாரு கெஜ்ரிவால். ஓகே குரங்க, அடுத்த கேள்வி. சரி, எல்லாரையும் ரத்த கொதிப்புக்கு ஆளாக்கிட்டு இருந்துச்சு இந்த இபி பில்லு. ஆமாம், உங்களுக்கு தான் வந்துருச்சா, கட்டிட்டீங்களா? வந்துருச்சு. அதாவது நல்லபடியாக போன வருஷம்லாம் வந்து என்ன பண்ணிப்புறோம் என் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏசியை போட்டு நல்லா இன்பமாக கழித்தோம். மே மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம்லாம் அப்போ கூட அவ்வளோ பில்லு வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டால் அதுலேயும் கொரோனா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேர்த்தாலும் பரவாயில்லன்னு வெளியே வெளியே முழிச்சு உட்காந்து சிறியோடு உட்காந்துருந்தோம். இந்த இந்த இரண்டு ஏப்ரல் மேக்கான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்லு கம்மியாக வரும். நம்ம தான் ஃபேனே போடலையே, உடம்பு எப்பயுமே ஹீட்டாக வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப ஹீட்டாகவே வச்சுருந்தோம். அதே மாதிரி ஏசி போட்டால் வந்து இங்கே பில்லு அதிகமாக வந்துடும், கொரோனா வந்துடும் பயந்துக்கிட்டு ஏசியும் போடுறதில்ல. எல்லாம் பண்ணாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பில்லு பார்த்தீங்கன்னா 4 மடங்கு பில்லு. அவன் அவனுக்கு வந்து அதாவது கொரோனா காலத்தில் டார்ச்சர் பண்ணக்கூடிய விஷயம்னா இந்த இபி பில்லு தான். 3000, 4000, 5000, 8000 சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பில்லு வந்திருக்கு. வீட்டிலே இரு, விலகிரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு எல்லாம் சொன்னார். சரிஞ்சொல்லி பேசாமல் வீட்டில் இருந்தால் இபி பில்லு மட்டும் இவ்வளோ கட்டிடு அப்படின்ட்டார் எடப்பாடி. ஒரு சிம்பிளான விஷயங்க, எடப்பாடியும் தங்கமணியும் மாறு வேஷத்தில் இபி பில் கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா வருஷ. அங்கே போய் கொஞ்சம் நின்னால் போதும், சில விஷயங்களை அவர் காதால் கேட்கலாம், நல்லாயிருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்த கேள்விக்கு போலாம். பாவி, இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச. என்ன இது? இன்னொரு கண்ட வருது. ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஓகே குரங்க, அடுத்த கேள்வி. சரி, இந்த சங்கிகள்லாம் வந்து சீன பொருட்களை புறக்கணிக்கிற வேலையில தீவிரமா இறங்கியிருந்தாங்க, இப்ப என்ன கட்டத்தில் இருக்கு? அதாவது என்ன பண்ணா, ஒரு ஆப் வெளியிட்டாங்க, அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி மொபைல் வச்சுக்கிட்டோம்னா எது எல்லாம் சைனாவை சேர்ந்த ஆப்புகள்னு சொல்லிடுமா. ஸோ அதை வச்சு நம்ம அந்த ஆப்பை பூரா டெலிட் பண்ணிட்டு நம்ம வந்து மற்ற நாடுகளுடைய ஆப்பை வச்சு இது பண்ணிட்டு சீனாவை வந்து வர்த்தக ரீதியாக வந்து எதிர்க்கலாம், சீனாவுக்கு வலிக்கும்ல அப்படின்னு கிள்ளி வச்சுட்டு வர மாதிரி வந்து பிளான் பண்ணாங்க. கூகுள் என்ன பண்ணிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஆப்லாம் வச்சுட்டு கூடாது சொல்லி அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் தூக்கி விட்டாங்க. ஆக மொத்தம் வந்து என்ன, ஃபஸ்ட்டு முயற்சி தோல்வி. அதற்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லோரும் வந்து டிக்டாக்ல வந்து வீடியோ போடுவோம், சீன பொருட்களுக்கு எதிராக சீனாவினுடைய பொருட்களை வாங்காதீர்கள், சீனாவினுடைய பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி டிக்டாக்ல போட்டு பிரபலப்படுத்துவோம் சொல்லி பயங்கரமாக டிக்டாக்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்ன மேட்டர்னா, டிக்டாக்கே சைனாவோட தான். இவங்க போய் சைனாவில் போயே வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிக்டாக்கே சைனாவோடது தான். டிக்டாக் வந்து பயன்படுத்தாதீங்கன்னு அமெரிக்காலும் தடை வச்சுட்டாங்க. ஏன்னா டிக்டாக் வந்து உங்கள் ஃபோனில் கூடிய கேமரா மூலம் எல்லாம் கண்காணிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த உலகத்திலே வந்து அதிக டிக்டாக் பயன்படுத்தக்கூடிய நாடு எதுன்னா இந்தியா தான். இவங்க டிக்டாக்லேயே போய், சைனாவினுடைய டிக்டாக்லேயே போய் சைனாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் காமெடி நடந்துட்டுருந்தா, இன்னொரு பக்கம் இந்த யூடியூப்லலாம் ஒரு பேர் இந்த இந்த அரசுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு சொம்பறிக்கிறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிதாஸ். அவர் வந்து அவ்வளோ பேசுவார், உண்மை மாதிரியே பேசுவார் போர்டை வச்சுக்கிட்டு. அவர் பேசுகிறத பார்த்து அப்படியே வந்து அதாவது சத்தியவான் சாவித்திரியே தோற்று போகிற மாதிரி பேசுவார்னு வச்சுக்கங்களேன். உண்மையை தவிர எதுவுமே பேச மாட்டார், அப்படி பேசுவார்னா. ஆனால் என்ன காமெடினா, அவர் வந்து சீன பொருட்களுக்கு எதிராக வீடியோலாம் போட்டிருக்காரு. சீனாவை நாம் ஏன் புதற்கு புறக்கணிக்க வேண்டும், 10 காரணங்கள் அப்படின்லாம் போட்டு பேசிகிட்டு இருந்திருக்காரு. கடைசியில் பார்த்தா அவரே வந்து அலிபாபான்னு ஒரு சைட் இருக்குது, அவங்க சைனாக்காரங்க நடத்துகிறாங்க, அங்கே போய் இங்கேருந்து போய் பண்ணி நிற்கிறார். எப்படி நம்ம சீனா பொருட்களை வாங்காதீர்கள்னா, இவர் சீனாட்ட போய் பொருளே விற்கிறார். அதுவும் எப்படி, டுபாக்கோர் ஐட்டம்ஸ், அந்த பிராண்டட் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, யுனைடெட் பெண்டனு அது இதுன்னு பிராண்டட் இருக்கும் இல்லையா, அதில் இவர் டூப்ளிகேட் அச்சடித்து எங்கிட்ட வாங்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போய் விளம்பரம் போட்டு மாட்டிக்கிட்டார். இந்த பக்கம் யூடியூப்பில் வந்து சீனா பொருட்களை நாம் ஏன் வாங்கக்கூடாதுன்னு வீடியோ, அங்கிட்டு போய் சைனா கரண்டியே வியாபாரம், எப்படி டபுள் டமாக்கா மாரிதாஸ் மாட்டிக்கிட்டார். ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படைப்படுத்து விடும். மீண்டும் நாளை 9 மணிக்கு உங்களை சந்திக்க வர விடைபெறுவது நான் உங்கள் வரவனை செந்தில். இது இவன் தந்திரன். அண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தன்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்துக்கோ, தன்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, காட்டோரமேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு, ஆனா காட்டோரமேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுமா சிறுமே சிறுமா.
ஆக்கிருவேன். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ, அண்ணாத்த